நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நலமாக நாம் பகுதியில் தொட்டால் சுருங்கியினுடைய அற்புதமான மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். தொட்டால் சுருங்கி பல நோய்களை தீர்க்கும் ஒரு அற்புதமான மூலிகை. நமஸ்காரி என்ற இந்த மூலிகை தொட்டவுடன் தன்னை சுருக்கி கொள்ளக்கூடிய காந்த சக்தி தன்மையை கொண்டது. தொடர்ந்து 48 நாட்கள் இந்த தொட்டால் சுருங்கியை தொட்டால் மனோசக்தி அதிகரிக்கும். இது ஆயுர்வேத மருத்துவத்திலும் யுனானி மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுது. காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சாலையோரங்களிலும் வளரக்கூடியது. தொட்டால் சுருங்கி, இலச்சகி, தொட்டால் வாடி போன்ற பொது பெயர்களும் வசிய மூலிகை, மாய மூலிகை, ஈர்ப்பு மூலிகை, மந்திர மூலிகை போன்ற சிறப்பு பெயர்களும் இதற்கு உண்டு. தரையோடு படரும் செடி சிறு சிறு முட்களை கொண்டது. சிறு பட்டையான காய்களை கொண்டது. இதன் மலர்கள் உருண்டை வடிவத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தில் தோற்றமளிக்கும். ஐசோக்வர்செடின், அவிகுலாரின், டானின்கள், மைமோசைன், அபிஜெனின் போன்ற வேதிப்பொருட்களை கொண்டது. உடலுக்கு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும், வயிற்றுப்புண்களை ஆற்றும், மூல நோய்களை நீக்கும். தோல் வியாதிகள், குழந்தை பேறு பிரச்சனை, ஆண்மை குறைபாடு போன்ற நோய்களுக்கு இந்த தொட்டால் சுருங்கி மிக சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. உள்ளழற்சியை போக்கும், கருப்பையில் ஏற்படும் வீக்கம் வலியை சரி செய்யும், வெள்ளைப்போக்கு, சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இரத்த கசிவுக்கு மருந்தாக பயன்படுகிறது. பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிகப்படியான உதிரப்போக்கினை சரி செய்ய இந்த தொட்டால் சினுங்கி உதவும். விரைவாதம், கை கால் மூட்டு வீக்கம், ஒவ்வாமை, தோல் தடிப்புகள் குணமாக இந்த தொட்டால் சுருங்கி இலையை மைப்போல அரைத்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவினால் நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். தேமல் மற்றும் ஆறாத ரணங்களுக்கு தொட்டால் சினுங்கியின் இலையின் சாரெடுத்து பூசினால் ஆறாத ரணங்களும் ஆறும். குழிப்புண்களை கூட ஆற்றிடும். இதன் வேர் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். இதன் வேர் மற்றும் இலைகள் மூலத்தினால் உண்டாகும் சூட்டினை தணிக்கும். இதன் இலை கல்லடைப்பை நீக்கும். எந்த ஒரு பொருளையும் நாம் தொடும்பொழுது அந்த பொருள் எப்படி இருக்குன்னு நாம் உணர்வதற்கு மூளையினுடனான தொடர்புதான் காரணம். தொடு உணர்வானது நரம்புகள் மூலமாக மூளைக்கு செல்கிறது. இதன் மூலமாகத்தான் நாம் தொடும் பொருள் எந்த மாதிரியான தன்மையுடையது அப்படின்னு நம்மளால் உணர முடியும். இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டமில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளான காக்கை வலிப்பு, பக்கவாதம், முகத்தில் ஏற்படும் வாதம் போன்ற பிரச்சனைகளை எல்லாம் போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த தொட்டால் சினுங்கி. சிறு வயதில் நாம் தொட்டு ஆச்சரியப்பட்டு வியந்து விளையாடின இந்த தொட்டால் சினுங்கியினுடைய அற்புதமான நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டதோடு விட்டுறாமல் இந்த அற்புதமான மூலிகையான தொட்டால் சினுங்கி செடியை தவறாமல் நம்மளோட வீடுகளில் நட்டு வளர்த்து அதனுடைய முழு பலனையும் பெற்று நலமாக நாம் வாழலாம். சரி நண்பர்களே, இன்றைய நலமாக நாம் பகுதியில் அற்புத மூலிகையான தொட்டால் சினுங்கியை பற்றிய அற்புதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட நலமாக நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.